என்ன பழங்கஞ்சி சட்டியோடு எடுக்கிறான்னு பார்க்குறீங்க போல. பழங்கஞ்சி குடிக்கிறால அவ்வளோ நன்மை இருக்கு. நன்மையில வந்து சொல்லி சொல்றதுக்கு இந்த வீடியோ பார்த்தா இருந்துன்னா அவ்வளோ நன்மையில் இருக்கு. பழங்கஞ்சி குடிக்கிறாள் ஒரு தனிப்பட்ட பொருளில் இருக்கிற எல்லா விட்டமின் வந்து இந்த பழங்கஞ்சியிலே இருக்கு. அதுபோக சிறு உடலுக்கு வந்து நன்மை செய்கிற பாக்டீரியா வந்து இந்த பழையாஞ்சி தான் இருக்கு. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பழையாஞ்சியில நன்மை வந்து இப்போ இந்த பிள்ளைகள் வந்து பழையாஞ்சினா தூரத்தோடு இப்போ தான் நிற்கிறது. எங்கட பிள்ளைகள் கூட வாங்க பழையாஞ்சி குடிக்கணும்னு சொல்லி இப்போ வரையில இப்போ சின்னால் மட்டும் வந்து நிற்கிறாரு. அவருக்கு அவருக்கு என்னென்ன ரீதியாக வந்தார் பக்கத்தில் இருக்கிறார் மெட்டாக எல்லாரும் ஓடிட்டு நம்மளுக்கு இந்த கஞ்சி போட்டாங்க தெரிஞ்சு அது சரியெல்லாம் இருக்கணும். அப்படி வந்து இந்த நன்மையை வந்து தெரியாமலே போய்கொண்டிருக்கு. ஆனால் இதை வந்து வெள்ளக்காரம் வந்து பழையாஞ்சின நன்மையை வந்து தெரிஞ்சு போத்தில் அடித்து வந்து விளையாடல விற்பனை செய்து கொண்டு வர கட்டம் வந்துட்டு இருப்பேன். ஆனால் எங்களுக்கு வந்து எங்களோட முன்னோர்கள் செய்த இந்த பழையாஞ்சின் நன்மை வந்து இதுவரைக்கும் தெரியாமல் தான் இருந்து கொண்டு வந்திருக்கு. சொல்லப்போனால் இது இந்த ஆராய்ச்சி வந்து இன்னும் முழுவுக்கு வரையிலையா இது இந்த ஆராய்ச்சி கட்டம் வேணும். அவ்வளவுக்கு இது இந்த நன்மைகள் வந்து இருந்து கொண்டு இருக்கு. ஆராய்ச்சி முடிகிறேன்னு ஆராய்ச்சி பண்ணி கூட இருக்கிறாங்க. ஆராய்ச்சி பண்ண பண்ண என்னத்துக்கு நல்ல மின்னத்துக்கு நல்ல மின்னத்துக்கு நல்ல அப்படின்னு சொல்லி லிஸ்ட் நின்று கொண்டே போகுது. எனக்கு இப்போ நான் சொல்ல தெரியலன்னு நீங்களே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய சோரன் அடிச்சு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நன்மைகள் வந்து எக்கச்சக்கம் சொல்ல முடியாது. அல்சருக்கு நல்லம், குடற்புண்ணுக்கு நல்லம், உடம்பு சூட்டுக்காரருக்கு நல்லம், அதான் என்ன சொன்ன இது சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. பழைய சோத்தின நன்மையில சொல்ல வழிக்கிட்டால் அதுக்கான தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அப்படி எவ்வளோதுக்கு நன்மை இருக்கு. இப்போ வந்து பச்சைமிளகாய், வெங்காயம், சுட்ட கருவாடு இந்த மூன்றோடையும் உப்பு கொஞ்சம் போட்டு கரைச்சி தேங்காய் பால் விட்டுருக்கு. இதே போல் ஒரு சாப்பாடு உள்ள டேஸ்டான சாப்பாடு எங்கள் பிரியாணியும் கொத்தனோட இலை கிடைக்கா அவ்வளோத்துக்கு ஒரு அமுதமான சாப்பாடு. இந்த குளிர்காலத்தில் நீங்களும் கிழமையில ரெண்டு தடவை வேணாம், குறைஞ்சது ரெண்டு தடவை வேண்டாலும் கொஞ்சம் கூட சோத்தை போட்டுட்டு தண்ணியை விட்டு வச்சிங்கன்னா புதிய காலையில் எழும்பி கொஞ்சம் தேங்காய் பாலை புழிஞ்சு விட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கொஞ்சம் வெட்டி போட்டு சின்ன பிள்ளைகளை கொடுங்க, நீங்களும் குடிங்க. காலையில் குடிச்சிங்கன்னா அந்த ஃபுல்லாகவே உடம்பு கூட தான் இருக்கும். உடலில் இருந்த கோவம் முடிவரா அவ்வளோத்துக்கு உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கு. கிளம்பே ரெண்டு நாளைக்கு நாங்கள் வந்து இதை இப்படி சேர்ந்தாங்க குடிச்சிங்கன்னா அதில் அவ்வளோ நன்மை இருக்கு. கருவாடு கஞ்சி கருவாடும் கஞ்சி சுட்ட வேறுபாடும் பழம் கஞ்சியும் இதான் பேசு.
அப்படி